Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Andslite கம்பெனில புதுசா இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்க Lumina LED ஓம் லைட் வித் இன்பில்ட் பவர் பேங்க் அப்படிங்கற மாடல்ல வந்திருக்க இந்த மினி இன்வெர்டர தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மினி இன்வெர்டர் பாத்தீங்கனா உங்களுக்கு லித்தியம் அயன் பேட்டரியால manufactured பண்ணிருக்காங்க. ஏற்கனவே Andslite-ல மெர்க்குரின்ற மாடல்ல ஓம் யூபிஎஸ் ஒன்று போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் லித்தியம் அயனியம் பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மோரார்ல சேம் தான். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். அடாப்டர் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் 1 ஆம்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரி பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட் 8800 mAh பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்இடி பார்த்தீங்கன்னா 2.5 வாட்ஸில் 3 பல்பு 5 மீட்டர் கேபிளோட வரும். மொபைல் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் 1 ஆம்ப்ஸ் அவுட்புட் வர மாதிரி யூஎஸ்பி போர்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 8 லேருந்து 10 மணி நேரம் சார்ஜ் போடணும். பேக்கப் டைம் பார்த்தீங்கன்னா 1 லைட் வந்து 15 மணி நேரமோ, 2 லைட் எரிஞ்சால் 8 மணி நேரமோ, 3 லைட் எரிஞ்சால் 5 மணி நேரமோ எரியிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹை எஃபிஷியன்சியான எல்இடி டிசி பல்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் இன்பில்ட்டாக வந்து பவர் பேங்க் கொடுத்துருக்கிறதால நம்ம வந்து மொபைல் ஃபோனை வந்து ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். யூஎஸ்பி கேபிள் எந்த கேபிள் போட்டு வேணாலும் நம்ம டைப் சி மைக்ரோ யூஎஸ்பி அந்த மாதிரி எதை வேணாலும் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் எல்இடி இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளூ எரிஞ்சால் பவர் ஆனுன்ற மாதிரியும், க்ரீன் வந்து பிளிங்க் ஆனால் சார்ஜ் ஆகிற மாதிரியும், ஸ்டேபிளாக இருந்தால் சார்ஜிங் ஃபுல்லான மாதிரியும் காட்டும். இது வந்து ஈஸியாக யூஸ் பண்ணலாம். நல்லா ஸ்ட்ராங்கான ஏபிஎஸ் பாடியில் வந்து இது கொடுத்துருக்காங்க. இதை வந்து இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துக்கலாம். சீல் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அன்பாக்சிங் பண்ணுறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாரண்டி கார்டு வந்து சைட்லேயே கொடுத்துருக்காங்க. 1 இயர் வாரண்டியோடு வருது. கண்டிஷன்ஸ் அப்ளை போட்டிருக்காங்க. இது உள்ளே பார்த்தீங்கன்னா இது சின்னதாக ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி காம்பேக்டாக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து அந்த மினி இன்வெர்ட்ரு. ரொம்ப காம்பேக்டாக வரும், வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் ஷீட் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்துகிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா 4 செக்மெண்ட்டாக பிரிச்சுருக்காங்க. ஒவ்வொரு 3 செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2.5 வோல்ட் 5 மீட்டர் கேபிளோட பல்பு வித்து சுவிட்சோடு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி 3 பீஸ் கொடுத்துருக்காங்க. பல்பு வந்து 2.5 வாட்ஸ் 12 வோல்ட் DCயில் ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் ஒயர்லே வந்து நம்மளுக்கு இன்பில்ட்டாக சுவிட்சும் கொடுத்துட்றாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. 5 வோல்ட் 1 ஆம்ப்ஸ் அடாப்டர். இது அடாப்டர்லே வந்து இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க. நார்மல் 12 வோல்ட் DC பின் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 ஃபியூஸு, அது ஃபியூஸுக்கான கேப் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் இல்லை பாக்ஸில். இப்போ ப்ராடக்டை பார்க்கலாம். ப்ராடக்டை பாருங்கள், ரொம்ப காம்பேக்டாக லித்தியம் அயன் பேட்டரியில் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், இதுலேயே அதே தான் பவர் இண்டிகேஷன். இண்டிகேட்டர் 2 இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. க்ரீன் வந்து பிளிங்க் ஆச்சுன்னா சார்ஜிங் ஆகுதுன்னு அர்த்தம், ஸ்டேபிளாக இருந்தால் ஃபுல் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பவர் ஆனுக்கு வந்து ப்ளூ கலர் லைட் கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் சுவிட்சு ஒன்று கொடுத்துருக்காங்க. மொபைல் சார்ஜிங்க்கு யூஎஸ்பி கேபிள். சைடில் வந்து ஃபியூஸ் போடுறதுக்காக ஃபியூஸ் கேப்பு. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லைட் போடுறதுக்கு போர்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் சார்ஜிங் போடுறதுக்காக ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. அதை டிஃப்ரென்ஸ் பண்ணுறதுக்காக சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. வெயிட்டே இல்லை. லித்தியம் அயன் பேட்டரின்றதெல்லாம் காம்பேக்டாகவும் இருக்குது, வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. இது உள்ள 8800 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபியூஸை போட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்றத செக் பண்ணி பார்த்துருவோம். ஒரு ஃபியூஸை அந்த கேப்பை எடுத்துக்கலாம். சைடில் இருக்கிற ஃபியூஸ் கேப்பில் இதை இன்சர்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணால் நம்மளுக்கு வந்து ப்ளூ கலர் இண்டிகேஷன் லைட் வந்து எரியும். பாருங்கள், இப்போ வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது ஒவ்வொரு லைட்டை நம்ம வந்து போட்டு செக் பண்ணிவிடுவோம். நம்ம எந்த பாயிண்டில் வேணாலும் போட்டுக்கலாம். அந்த 3 பாயிண்டில் எதில் வேணாலும் போட்டுக்கலாம். ஒவ்வொரு லைட்டையும் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன்.
இப்போ வந்து நம்ம பவர் ஆன் பண்ணலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு லைட் எரியுது, இந்த பக்கம் ஒரு லைட் எரியுது, மூணுமே அட் எ டைம் எரியுது. பாருங்கள், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7.5 வாட்ஸ் அவுட்புட் கொடுக்கும். இது 2.5 வாட்ஸ் ஒரு லைட்டோட கெப்பாசிட்டி. நம்ம அந்த ஒயரில் இருக்கிற சுவிட்சிலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஒயரும் பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் லென்த்து வரும். நம்ம டிஃப்ரெண்ட் பிளேஸஸில் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது லைட் எரியும் போது நம்மளுக்கு ப்ளூ கலர் இண்டிகேட்டர் எரியுது. நம்ம ஹவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம சார்ஜர் போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். சார்ஜர் பின்னு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், சைஸ்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருப்பாங்க. அந்த பாயிண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பவரில் இப்போ கனெக்ட் பண்ணி பார்த்துருவோம். சார்ஜர்லேயே வந்து ஒரு இண்டிகேட்டர் லைட் கொடுத்துருப்பாங்க, சார்ஜர் ஒர்க் ஆகுதுன்றதுக்காக. பாருங்கள், ஆரஞ்சு கலர் லைட் எரியும். இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் லைட்டு வந்து ப்ளிங்க் ஆகிட்டு எரியும். ப்ளிங்க் ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம், ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா ஃபுல் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது நெக்ஸ்ட்டு யூஎஸ்பி போர்ட்டை வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். நான் சார்ஜிங் போட்டு காட்டல, அதுக்கு பதிலாக ஒரு யூஎஸ்பி லைட்டை வந்து போட்டு காட்டுறேன். பாருங்கள், யூஎஸ்பி லைட்டு வந்து நல்லா எரியுது. யூஎஸ்பியில் கனெக்ட் ஆகிறேன். எந்த விதமான கேபிள்ஸு டிவைஸையும் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் அடுத்து பார்க்கலாம்.